ஹாய் வியூவர்ஸ், நம் வாழ்க்கை நம் கையில் தொடரில் உங்களை சந்திப்பதில் மிகவும் சந்தோஷம் அடைகிறேன். இந்த நிகழ்ச்சிக்குள்ளே நம்ம போகிறதுக்கு முன்னாடி நம்ம வளமையாக சொல்லக்கூடிய பிரார்த்தனையோடு நம்ம போவோம். உலகில் எத்தனை பேர் சொல்லணா துயரங்கினாலும் கஷ்ட நோய் நொடிகினாலும் கஷ்டப்படுகிறார்களோ அவர்களுக்கு எல்லோருக்கும் மிக விரைவில் இறைவன் பூரண குணமும் உடல் நலமும் மனநலமும் தருவானாக என்று பிரார்த்தித்தவனாக இந்த நிகழ்ச்சியை ஆரம்பம் செய்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு நீதி கதை. நீதி கதைன்னு சொன்னாக்கா நம்மளுடைய நம்பிக்கை இறைவன் மேலே நம்ம எப்படி வைக்கணும்னு சொல்லி இல்லை நம்ம விளக்க போகிறேன். இது வந்து குழந்தைகளுக்கான நீதி கதை, பெரியவங்களுக்கும் பொருந்தணும்னு நான் நினைக்கிறேன். ஓகே, பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அருகில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை அமைக்கிக்கோங்க. பெல் பட்டனை அமுக்கிறதுனால அப்கமிங் புதிய வீடியோக்கள் வந்து உங்களை தேடி வரும். இப்போது நம்ம கதைக்குள்ளே போவோம். நம்ம பொதுவாகவே வந்து ஒரு காலகட்டத்துக்கு வந்த பிறகு எனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய மனநிலைக்கு வந்துடுறோம். குறிப்பாக நம்மளுக்கு எல்லாம் கற்றுக் கொடுத்த தாய் தந்தையரை கூட, அதாவது பேரண்ட்ஸை கூட நம்ம ஒரு காலகட்டத்தில் உனக்கு எல்லாம் என்ன தெரியும், உனக்கெல்லாம் எதுவும் தெரியாது, உனக்கு பேச தெரியாதுன்னு சொல்லிட்டு நமக்கு பேச கற்றுக் கொடுத்த அந்த தாய் தந்தையை வந்து ஒரு காலகட்டத்தில் இப்படி சொல்ல ஆரம்பிச்சிடுறோம். இன்னும் ஒரு படி மேலே போய் என்ன செஞ்சிடறோம், எல்லாம் அறிந்த இறைவனையேவும் நம்ம என்ன சொல்லிடுறோம்னு சொன்னாக்க, இந்த இறைவன் கூட இந்த இதை இப்படி செஞ்சுருக்கலாம் அப்படி செஞ்சுருக்கலாம், இந்த காற்று நேற்று அடிச்சுருந்தா நல்லா இருந்திருக்கும், இந்த மழை வந்து நேற்று பெஞ்சிருந்தா நல்லா இருந்திருக்கும்னு சொல்லிட்டு சில சந்தேகமான விஷயங்களை வந்து நம்ம மனசுக்குள்ள நினைக்கிறோம். ஸோ இந்த விஷயத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம முன்னேறணும்னு சொன்னாக்க நம்மளுக்கு வந்து நம்பிக்கை வேணும், இறைவன் மேலே நம்பிக்கை வேணும். அந்த நம்பிக்கை நம்மளுக்கு எப்படி இருக்கணும்னு சொன்னாக்க, மலை உச்சியிலிருந்து, ஒரு உயரமான மலையிலிருந்து, மலை உச்சியிலிருந்து கால் தவறி விழுந்த ஒரு மனிதன் ஒரு நல்ல பலமான ஒரு மரக்கிளையை பற்றி பிடித்துக்கிட்டா எப்படி வந்து மனசில் ஒரு நம்பிக்கை வருமோ, இனிமேல் இந்த மலையிலேருந்து விலக மாட்டோம், எப்படி நம்ம இந்த மேலே வந்துடலான்னு சொல்லி நம்ம நினைப்பானோ அதே மாதிரி தான் இறைவன் மேலே வைக்கக்கூடிய நம்பிக்கையானது நம்மளுக்கு ஏற்படக்கூடிய துன்பங்கள், துயரங்கள், கஷ்ட நஷ்டங்களுடைய நேரங்களில் நம்மளுக்கு மனசு திடத்தை தரும். அந்த நம்பிக்கை நம்ம எப்படி வைக்கணும்னு சொன்னால், இறைவனுக்கு எல்லாம் தெரியும், இறைவனுக்கு எந்த பொருளை எங்கே வைக்கணும், யாருக்கு என்ன கொடுக்கணும், எப்போ கொடுக்கணும்னு சொல்லி தெரியும்னு சொல்லிட்டு நம்ம முழுமையாக நம்பணும். அதற்காக ஒரு சின்ன கதையை நான் சொல்கிறேன். அந்த காலத்தில் வாகன வசதிகள் இல்லாத நேரத்தில் வந்து நடந்தே தான் பயணம் செய்வாங்க. நடந்து பயணம் செய்யும்போது தங்களுடைய அந்த சாப்பாட்டை வந்து கட்டு சோறுன்னு சொல்லுவாங்க, கட்டு சோறு கட்டிக்கிட்டு தேவையான உடைகளை எடுத்துக்கிட்டு அதிகாலையில் கிளம்பிடுவாங்க. அதிகாலையில் கிளம்பி இரவுக்குள்ளே தாங்க போக வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்துருவாங்க. அப்படி ஒரு பயணத்தை வந்து ஒரு இறை நேசர் வந்து தொடங்குறாரு. இறை நேசர்னு சொன்னாவே உங்களுக்கு தெரியும், இறைவனை பற்றி நன்கு அறிந்தவர். ஆனால் அப்படி நன்கு அறிந்தவர் கூட சில நேரங்களில் இறைவனுடைய படைப்பின் மீத கொஞ்சம் சந்தேகம் வந்தது. சந்தேகம்னா என்னன்னு சொன்னாக்கா, இதையே அப்படி இறைவன் செஞ்சான், இப்படி செஞ்சிருந்தா நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு நினைக்கக்கூடிய ஒரு நிலைக்கு வந்துடுறாங்க. அப்போ ஒரு இறைநேசர் வந்து பயணத்தை தொடங்கும் போது நடந்து நடந்து களைச்சு போயிடுறாரு. அப்ப களைச்சு போன உடனே ஒரு இடத்துல ஓய்வு எடுக்கணும்னு முடிவு பண்றாரு. அந்த நேரத்துல தான் அவருடைய கண்ணில் வந்து ஒரு பெரிய ஆலமரம் படுது. ஆலமரமும் ஆலமரத்துக்கு பக்கத்துல வந்து நல்ல குளிர்ந்த நீரோடையும் சரி மரஞ்செடிகள் நிறைந்த ஒரு பகுதியை பார்த்த உடனே, சரி நம்ம இந்த இடத்துல சாப்பிட்டு ஓய்வு எடுப்போம்னு சொல்லிட்டு அவர் முடிவு செய்கிறாரு. அதன் அடிப்படையில் அங்கே போயிட்டு சாப்பிட்றாரு. சாப்பிட்டு முடிச்சோடனே கொஞ்சம் நேரம் ஓய்வு எடுக்கத்தாண்டி அவர் முற்படுறாரு. அப்படி தூங்க முயற்சிக்கும் போது ஆலமரத்தை பார்த்த மாதிரி முத தூங்குறாரு. அப்படி தூங்கும் போது ஆலமரத்துடைய ஆலம் பழங்களை பார்க்கிறார். ஆலம் பழம்ங்கிறது எப்படின்னு சொன்னாக்க, இலந்தை பழத்தினுடைய வடிவத்தில் இருக்கும். ஆனால் இலந்தை பழத்தை விட திடமான பழமாக இருக்கும். இப்போ இவருடைய மனசை என்ன நினைப்பு வருதுன்னு சொன்னாக்க, இந்த இவ்வளோ பெரிய மரத்திற்கு இறைவன் ஏன் சின்ன பழத்தை வச்சான், ரொம்ப பழம் சிறுசாக இருக்குது, இந்த மரத்துக்கு பெரிய பழம் இருந்தால் நல்லா இருந்திருக்குமேனு சொல்லி நினச்சிட்டு பிறண்டு படுக்காரு. பிறண்டு படுக்கும்போது அவர் பூசணி கொடியை பார்க்குறாரு. பூசணி கொடின்னு சொன்னாவே உங்களுக்கு தெரியும், பூசணி கொடியை நம்ம கையால் ஒடிச்சா கூட ஒடிஞ்சிடும், ரொம்ப மென்மையான மெலிவான ஒரு கொடி அது. ஆனால் பூசணிக்காய், பெரிய பெரிய பூசணிக்காய் அதில் காய்ச்சிருக்கு. இப்போ இந்த மனுஷன் இந்த ஞானி நினைக்காரு, இந்த பூசணிக்காய் ஆலமரத்தில் இருந்திருக்கணும், அந்த ஆலம் பழம் இந்த பூசணிக்காய் கொடியில் இருந்திருக்கணும்,
அப்படி அப்படி இருந்தால் தான் சரியாக இருந்திருக்கும், ஏன் வந்து இறைவன் இப்படி மாற்றி படைச்சான் அப்படின்னு நினச்ச வாக்கில் அவர் தூங்கிடுறார். நல்ல ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கும்போது அவருடைய தலையில் ஏதோ சட்டுன்னு வந்து உழுகுது. உளுந்த உடனே அதனுடைய வழி தாங்க முடியாமல் நெற்றியை தேய்ச்சி கொண்டு கண்முழிச்சு பார்க்கும்போது ஒரு ஆழம் பழம் வந்து அவருடைய நெற்றியில் காற்றுல அசைஞ்சு விழுந்து பட்டிருக்கு. இப்போ தான் அவருக்கு வந்து இறைவனுடைய படைப்பை பற்றி உணர்றாரு. இந்த ஆலம்பழம் இருக்க வேண்டிய இடத்துல பூசணிக்காய் இருந்து வந்து நம்ம தலையில் விழுந்தா நம்ம தலையுடைய நிலைமை என்ன ஆயிருக்கும்னு சொல்லி அப்போ அவர் யோசிக்கார். அதே மாதிரி பூசணி கொடியில் வந்து பூசணி கொடி மெலிவாக இருந்தாலுமே கூட அவ்வளோ பெரிய பூசணி காயை வந்து பூசணி கொடி தாங்காது, பூமி தான் தாங்கும். நீங்கள் தோட்டங்களில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், புடலங்கொடி பீக்கங்காய் கொடியெல்லாம் வந்து பந்தல் போட்டு அதை படர விட்டுருப்பாங்க, ஆனால் பூசணி கொடியை வந்து பூமியிலேயே விட்டுருவாங்க. ஏன்னா அதனுடைய பழம் பெருசுங்கிறதுனால அதனுடைய கனத்தை வந்து கொடி தாங்க முடியாதுன்னு சொல்லி பூமியிலேயே படர விட்டுருப்பாங்க. ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னு சொன்னால், எந்த பொருளை எங்கே வைக்கணுங்கிறது வந்து இறைவன் நன்கு அறிந்தவனாக இருக்கணும். அதனால் அவனுடைய படைப்பினங்களை பற்றியும் அவனுடைய படைப்பை பற்றியும் நம்ம வந்து சந்தேகம் கொள்ளக்கூடாது. அவன் எல்லாம் அறிந்தவன், எந்த பொருளை எங்கே வைக்கணுங்கக்கூடிய ஞானம் நிறைந்தவன். அதே மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கையில் எது எப்போ நிகழ்த்தணும், எப்போ இந்த எதை வந்து யாருக்கு எப்போ கொடுக்கணுங்கிறத நன்கு அறிந்தவன். ஸோ அந்த நேரம் வர்ற வரைக்கும் அந்த காலம் வர்ற வரைக்கும் நம்ம பொறுமையாக இருக்கணும். நம்ம அவசரப்பட்டு இது ஏன் கிடைக்கல அது ஏன் கிடைக்கல இப்போ கிடைச்சா நல்லா இருக்குமேனு நம்ம சொல்கிறதும், அப்படி அவன் கொடுத்தான்னு சொன்னாக்கா, இறைவன் கொடுத்தான்னு சொன்னாக்கா அதை வந்து நம்மளுக்கு சரியான நேரமாக இருந்தாக்க நல்லா இருக்கும். அவசரப்பட்டு கேட்டு நான் இறைவன் கொடுத்துட்டான்னு சொன்னாக்கா நம்மளுக்கு அது நல்லதாக இருக்காது. அதனால் எப்பயும் வாழ்க்கையில் பொறுமை இருக்கணும். இறைவன் நல்லது செய்வான், எந்த நேரத்துக்கு கொடுக்கணுமோ அந்த நேரத்துக்கு கொடுப்பான்னு சொல்லி நம்பிக்கை வைக்கணும். ஸோ இன்றைய நம் வாழ்க்கை நம் கையில் நிகழ்ச்சிக்கு நம்மளுக்கு கிடைச்ச ஒரு மோரல் என்னன்னு சொன்னாக்கா, இறைவனை முழுமையாக நம்பணும், அவனுடைய கொடுக்கும் காலம் வர்ற வரைக்கும் பொறுமையாக இருக்கணும், அவசரப்படக்கூடாது, அவன் எல்லாம் அறிந்தவன்கிற உண்மையோடு புரிந்து கொண்டவர்களாக நம்ம வாழணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அருகில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை அமைக்கிக் கொள்ளுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.